திருச்சி தம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாம் முகனை செருவில் சாடும் தனியானே சகோதரனே. திருச்சிட்டம்பலம். திகடச்சக்கரம் சிம்மகம் இந்துளான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கரவின் மணியாவுரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். திருச்சிட்டம் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு சோழ் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. திருச்சிட்டம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரேந்தாய் போற்றி பராய்த்துறை மேவியபரணே போற்றி அண்ணாமலையமண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோ. திருச்சிட்டம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயர் சத்சங்கம் மிக அற்புதமாக நிகழ்த்தி வருகின்ற கந்தபுராண மாவேள்வியிலே இன்றைய தினம் சூரபதுமன் பெருவாழ்வு என்பதை பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இன்றைக்கு சுரேஷ் சொல்லுகிற பொழுது 28ஆம் நாள் என்று நினைவுபடுத்தினார். முருகப்பெருமான் சூரபதுமனை நெருங்குவதற்கு 28 நாள் ஆகிவிட்டது. முருகனுடைய கணக்கு என்றைக்கும் தவறாது. எத்தனையோ விண்ணப்பங்களை நாம் அவனிடம் செய்வோம், எத்தனையோ கோரிக்கைகளை வைப்போம். ஆனால் அந்த கோரிக்கைகளை எப்பொழுது எந்த நேரத்திலே எந்தவாறு அதை செய்து தர வேண்டும் என்று அவனுடைய கருணை உள்ளம் அறியும். அதை அப்போது அந்தவாறு மிகச் சிறப்பாக செய்து தருவான் முருகப்பெருமான். நினைத்ததை நினைத்தபடி தருகின்ற பெருமானை கச்சியப்பர் சொல்லுவார், எண்ணியார் எண்ணியாங்கு எவர்க்கும் நல்கும் கந்தவிழ். எண்ணியர் எண்ணியாங்கு எவர்க்கும், எப்படி எண்ணுகிறார்களோ அப்படி அவர்களுக்கு அதை செய்து தரக்கூடியவன் முருகப்பெருமான். கருணையின் வடிவமானவன். உயிர்கள் தன்னை அடைக்கலமாக புகுந்துவிட்டால் அந்த உயிர்களை காக்கின்ற பெருமான். அடியாருக்கு நல்ல பெருமாள், அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் அவர். அன்னையநாதர் சொல்லுவார், அவருடைய திருநாமத்தை சொல்லுகிறவர்களுக்கு எல்லா விதமான நலன்களும் விளையும். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த படைகள் சிறப்புகள் அவையெல்லாம் தனித்தன்மை வாய்ந்தவை. அவரிடம் இருக்கின்ற வேல் வேறு யாரிடமும் கிடையாது. அவருக்கென்று இருக்கக்கூடிய அந்த மயில் வேறு யாருக்கும் கிடையாது. அவருக்கென்று இருக்கக்கூடிய அந்த சேவல் கொடி அது யாருக்கும் கிடையாது. எத்தனை எத்தனையோ சிறப்புகளை பெற்ற முருகனுக்கு 6 முகங்கள் எந்த கடவுளுக்கும் கிடையாது.
சிவபெருமான் அந்த ஆறாவது முகத்தை கீழே தனித்து மறைத்து வைத்திருக்கிறார். அவர் ஐந்து முகங்களோடு விளங்குகிற பொழுது ஐமுக சிவன். அவர் எப்பொழுதெல்லாம் ஆறாவது முகத்தை எடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் அறுமுக சிவன். நாம் முருகனை உள்ள குகையிலே வைத்து பூசிக்கலாம், மலைகள் தோறும் சென்று தரிசிக்கலாம், இல்லத்திலே மூர்த்தத்திலே எழுந்தருளை செய்து வழிபாடு செய்யலாம். வெறும் வேலை வைத்து மட்டுமே வழிபாடு செய்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கடவுள். அந்த காலத்தில் பெண்கள்லாம் சொல்லுவார்கள் பழமொழி, சுக்குக்கு மிஞ்சி மருந்தில்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சி கடவுள் இல்லை. ஆறு முகங்களையும் பன்னிரண்டு கரங்களையும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், விஜ்ஜவரில் அஞ்சலெனவில் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவாரும் உள்ளத்திலே தோய்ந்து நின்று ஒரு தடவை கண்ணீர் விட்டு முருகா என்று அழைத்து விட்டால் எந்த நேரத்திலும் வந்து அருள் செய்கின்றவன் அவன். சரவணபவ மந்திரம் என்று உள்ளத்திலே நினைந்து நாம் அந்த மந்திரத்தை ஜெபித்து விட்டால் அதைவிட ஒரு பெரிய காவல் நாம் காண முடியாது. நிதர்சனமாக அருள்கின்றவன் முருகன். ஏழை பணக்காரன் வேறுபாடு பார்க்க மாட்டான், படித்தவன் படிக்காதவன் என்று பார்க்க மாட்டான், அறிஞன் மூடன் என்று வேறுபாடு பார்க்க மாட்டான். அவன் கருணை காட்டுவதற்கு எல்லையே முதல் நாள் போரிலேயே வேலை அனுப்பியிருத்திருக்கலாம். கடைசி வரை சூரபதுமன் திருந்துவான் என்றுதான் காத்திருந்தான் முருகன்.
தண்டிக்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணமே கிடையாது. எப்பொழுதும் உயிர்கள் திருந்த வேண்டும் என்றுதான் நினைப்பானே தவிர, கச்சியப்பர் அற்புதமாக சொல்லுகிறார், தீயவை புரிந்தாரேனும் முருகவேள் திருமுன்பு உற்றால், தீயவை புரிந்தாரேனும் முருகவேள் திருமுன்பு உற்றால், தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ, அடுசமர் இந்நாள் புரிந்த மாயையின் மகனும் என்றோ, வரம்பிலா அருள் பெற்று உயிர்ந்தான். எத்தனையோ தவறுகளை புரிந்த சூரபதுமனை பெருமான் கருணையோடு ஏற்றுக்கொண்டார். நம்மையா விட்டு விடுவார்? அப்படி ஒரு கருணை பெருங்கடலாக இருக்கக்கூடிய ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் கொண்டு அந்த மூலப்பொருள் எல்லோரும் வணங்கி உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த உருவம் தாங்கினான். அவனுக்கேது உருவம், அவன் உருவமற்றவன், பெயருமற்றவன், எல்லா அண்டங்களுக்கும் தலைவனாக இருக்கிறவன். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. பிரமமாய் நின்ற சோதி பிழம்பு அதுவோர் மெனியாக கருணை கூர் முகங்கள் அரும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் கிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தொழும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாளன் செய்யும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாள் என் செய்யும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே வினைதான் என் செய்யும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடிலே கோள் என் செய்யும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடிலே கொடும் கூற்று என் செய்யும். தோல்விக்கு மேலே தோல்வியை சந்திக்கின்றான் சூரபதுமன். வீர பராக்கிரமம் பெற்ற தம்பி சிங்கமுகாசூரனை மலை போல நம்பியிருந்தான்.
தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று இருந்த நம்பிக்கை, ஒற்றர்கள் வந்து சிங்கமுகாசுரன் போரிலே மாண்டான் என்று சொன்னதை கேட்டவுடனேயே விழுந்து புரண்டு மயங்கி அழுது, பொன்னும் நிலமும் புதல்வரும் மக்களும் பொன்னும் நிலமும் புதல்வரும் மக்களும் பின்னையுள செல்வமும் பெறலாகும் என்னை உடைய இளையோய். பொன்னும் நிலமும் புதல்வரும் மனைவியும் பின்னையுள செல்வமெல்லாம் பெறலாகும் என்னை உடைய இளையோனே. இப்பிறவியில் உன்னை இனி நான் பெறலாமோ உரையாயே? செல்வத்தை சம்பாதிச்சுக்கலாம், நிலம் போனா சம்பாதிச்சுக்கலாம், குழந்தை போனா கூட இன்னொன்று பெற்றுக்கலாம், மனைவி போனா கூட பரவாயில்ல, ஒரு மாசத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறவன் இருக்கிறான், எல்லாத்தையுமே வாங்கிடலாம், ஆனா கூட பிறந்தவங்களை எப்படி திரும்ப பெறுவது? இப்பிறப்பில் நம்ம கூட பிறந்தவங்க அடுத்த பிறப்பில் நம்ம கூட பிறப்பாங்களான்னு சொல்ல முடியாது. உடன் பிறந்தாரை இப்படி நான் இழந்தேனே, என்மேல் அக்கறை கொண்ட சிங்கமுகாசூரனை இழந்தேனே, நான் இழப்பதற்கு இனி என்ன இருக்கிறது? கதறுகிறான், என்னை உடைய இளையோய் இனி பெறுவேனோ, இப்பிறப்பில் இனி பெறுவேனோ, என்னை உடைய இளையால் இப்பிறப்பில் உன்னை மீண்டும் பெறுவேனோ உரையாயே. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ என்று அழறான். யாரெங்கே வீரர்களா வந்து நின்றார்கள். நீங்கள் அத்தனை பேரும் ஒரு 1000 கோடி ஒற்றர்களை திரட்டுங்கள், நமக்கு உரிமையாய் இருக்கக்கூடிய 1008 அண்டங்களுக்கும் சென்று அங்கே இருக்கிற படை வீரர்களை இங்கு கொண்டு வந்து சேருங்கள், இது என் உத்தரவு. சாமி இதோ போறோம். அத்தனை பேரும் கிளம்புனாங்க. அவர்களெல்லாம் சென்று அண்ட முகட்டிலே இருக்கக்கூடிய அண்டகோளகையினுடைய வழியிலே திறந்து விட்டு எல்லா அண்டங்களில் இருந்தும் வீரர்களை தெரிவித்தார்கள். புது 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 புதுன்னு வருது அத்தனையும். இது தலையா, இது என்னன்னு எண்ண முடியாத அளவுக்கு ஈசல் கணக்கா, புற்றீசல் கணக்கா பெருகி போய் நிற்கிது. நிக்க இடம் இல்லை, மூச்சு விட இடம் இல்லை, அவ்வளவு படைகள். ஒற்றர்கள் வந்து சொல்றாங்க, சூரபதும பெருமானே எல்லாரையும் கொண்டு வந்துட்டோம், எல்லாரும் வந்துட்டாங்க என்னும் காலையில் என்ற பொழுது, என்னும் காலையில் நன்று நன்று என எழுந்து, என்னும் காலையில் நன்றன அவுணர்கோண்கெழுந்து. எல்லாம் வந்துட்டாங்களா? வந்தாச்சு. 6ஆம் நாள் இன்று. இன்னைக்கு ஒரு முடிவு பார்த்துடணும். நன்றன அவுணர்கோண்கெழுந்து தன்னது மாளிகையுள் புக்கு தடத்துக்கு உள்ள போய் தடம் புனல் அது ஆடி, நல்ல குளிச்சா, குளிச்சுட்டா என்ன வேலை அடுத்தது? சாப்பிடுறது தானே சாப்பாடு. தடம் புனல் அது ஆடி துண்ணும் 5 வகை உணவுடன் அறுசுவை தொடர்ந்த அன்னம் உண்டனன்.
பெரிய டைனிங் டேபிளில் சாப்பாடு, ஐவகை உணவுன்னர். பெரிய புராணத்தில் சொல்லுகிற பொழுது நால்வகை உணவு அடியார்களுக்கு சொல்லுவாங்க. உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவை திறத்தினில் அண்டர் நாயகர் தொண்டரீச்சையில் அமுது செய்ய அளித்துளார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் நாதனத்திடையிருத்தி அர்ச்சனை செய்து. அடியார்களுக்கு சாப்பாடு போடுறதே ஒரு பெரிய கலை நயம். சந்தோஷமாக போடுவாங்க அடியார்கள் சாப்பாடு. இருக்கிற பொருள்களையே சிறந்த பொருள்களை தேர்ந்தெடுத்து அடியார்களுக்கு சாப்பாடு. சில பேர் சாப்பாடு போடுறது ரேஷன் கடையிலே அரிசி வாங்கி வச்சுருப்பான். இது எதுக்குன்னா, இதை அன்னதானம் பண்ணுறதுக்குமா. நீ எதுக்கு பண்ணுற அன்னதானம்? அன்னதானம் மட்டும் வந்து சிறப்பான உணவு, சிறந்த அரிசி, சிறந்த பருப்பு, சிறந்த வகையில் உணவு. படபடமாக உணவு போட வேண்டாம், ஆனால் சிறந்த உணவு போடணும். அவர் எப்படி போட்டாராம் தெரியுமா? கொண்டு வந்து மனை புகுந்து எல்லா ஆச்சாரமும் பண்ணிவிட்டு உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவை திறத்தினில், நாலு விதமான உண்டி, அதில் அந்த நாலு விதமும் இருக்கணும் சாப்பாட்டில். அடியார்களுக்கு சாப்பாடு போடுறதா இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இந்த நாலு இருக்காட்டு. முதல்ல உண்ணல், சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு, சோறு, சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் அப்படி போடும்போது வழுக்கிட்டு உழுவணும், கரண்டியில் போட்டு இப்படி ஆட்டிகிட்டு இருக்கக்கூடாது. படாத பாட்டு போடுவாங்க, இலைகிட்ட வந்து டபக்கா பக்கு பக்கு உழுவுமா உழுவாதா, உளுந்துருச்சு நினச்சிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படி எடுத்து போடும்போது கரண்டில் எடுத்து அப்படி போட்டால் லொழவுக்கு லொழவுக்குன்னு அவ்வளோ நெய் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி நெய் உழுவணும், அந்த உளுந்த வேகத்தில் முந்திரி வெப்பு செதறணும். தின்னே கெட்டிருப்பார் போல இருக்க. அப்படி இதெல்லாம் இந்த பொங்கல் அது இது சாதம் குழம்பு ரசம் இதெல்லாம் உண்ணன், இதெல்லாம் என்னது உண்ணன். அதுக்கு பக்கத்தில் சிப்ஸு அப்பளம் இதெல்லாம் தின்னல். இது உண்ணல், அது தின்னல். தின்னல்னா முறுக்கு, முறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்றது, அது தின்னல். மூணாவது நக்கல், பாயசம். பாயசத்தை நக்கித்தான் சாப்பிடணும், அது அது உரிய முறையும் அது தான். அப்படி பாயசத்தில் அந்த இலையில் ஊற்றி அது அந்த பாயசத்தில் ஊற்றும்போது அது அந்த பக்குவத்தில் இருக்கணும். சும்மா துரத்துறது ரசம் மாதிரி ஓடிச்சுன்னா அது எப்படி, அது அந்த சிக்கலுக்காக டம்ளரில் கொடுத்துட்றது. சில பேர் பாயசம் கொடுப்பான், அது கப்பில் வந்து தயிர் மாதிரி உறைஞ்சி போய் இப்படி இப்படி உழுக்கணும். அதை அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாயசம் செமி சாலிடாக இருக்கணும், செமி ஃப்ளூயிடாக இருக்கணும். அது எல்லாம் பக்குவம் இருக்கு ஒன்றா. அப்படி ஊற்றுனா அது ஊற்றவும் செய்யணும், அது சாலிடாகவும் இருக்கணும். அப்படி ஓடக்கூடாது. அது பாயசம், அதை அப்படி எடுத்து வழித்து அப்படி அடி சாப்பிட்டா அதுதான் நக்கல். பாயசத்தை நக்கித்தான் சாப்பிடணும். நக்கி சாப்பிட்றதுக்கு உரியதே பாயசம். நக்குனா என்ன ஒரு இதுன்னா, மித்ததெல்லாம் வந்து சாப்பிடும்போது சாம்பாரோ இதுவோ எடுத்து லபக்கு லபக்குன்னு முழுங்கலாம். இந்த பாயசம் மட்டும் நாக்கு முழுக்க கோட்டிங் அடிக்கணும். அதனால் அதை எடுத்து அப்படி அப்படி, அதுதான் நக்கல். நாக்கில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் பாயசம் பரவணும், அத்து விதமாகணும். சாப்பாடுக்கே பிஹெச்டி வாங்கலாம் போல இருக்கு. இது என்ன நக்கல்? இது இப்படிலாம் சாப்பிடாம
அதில் இன்னொரு வடையை போட்டு பிசைகிறான், அதில் அப்பளத்தை போட்டு நொறுக்கிறான், பாயசத்தோட மதிப்பையே குலைச்சிடுறான். பாயசம் தனித்து நிற்கக்கூடிய தனி ராஜா இந்த பாயசம், அது செய்கிற மாதிரி செய்யணும் அந்த பாயசம். அதை விட்டுட்டு அதில் போய் அதெல்லாம் போட்டு கலந்து கலந்து அப்படிலாம் கிடக்குது. அந்த பாயசம்னு தனியாக அதை அப்படி சாப்பிடணும். அதில் என்ன இருக்குது, முந்திரி பருப்பு இருக்கா, திராட்சை இருக்கா, என்ன இருக்குதுன்னு அப்படி பார்த்து பார்த்து எடுத்து அப்பளத்தை போட்டால் என்ன ஆகுன்னு சொல்லுங்கள். முந்திரி பருப்பெல்லாம் செதஞ்சு, முந்திரி பருப்போட மதிப்பு என்ன, அப்பளம் வடையோட மதிப்பு என்ன, மதிப்பாக நல்ல பொருளோட நல்ல இன இனத்தோடு சேரணும். அப்படி அந்த மாதிரி ஒரு பாயசம், அது நக்கல். நாலாவது பருகல், லெமன் ஜூஸு, கிரேப் ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸ். உண்டி உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவை தீரத்தினில். இவ்வளவும் செஞ்சோம், தொண்டர் இச்சையில் அண்டர் நாயகன் தொண்டர் இச்சையில். இவ்வளவு செஞ்சாலும் அடியார்கள் எதை விரும்புவார்களோ அதைத்தான் கொடுக்கணும். அதுக்கு மேல போய் அவங்கள என்னது உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கு தின்னு விடணும் அப்படின்னு பக்கத்துல இருந்து மிரட்டக்கூடாது. அவங்க அது பெரிய குளம் மிரட்டலாம் இருக்குது. அவனுக்கே உருளைக்கிழங்கு அவனுக்கு ஸ்நான பிராப்தி கூட ஆகாது. அதை போய் தின்னுதான் தீக்கணும்னா என்ன பண்ணுவான் அவன்? உருளைக்கிழங்கு வயசானவங்களா இருப்பாங்க, ராத்திரி பயணம் போறவங்களா இருப்பாங்க, நீங்க வீட்டுல உட்காந்துவீங்க, அவரு கிளம்பி போகணுமே ட்ரெயின்ல. ட்ரெயினில் போனாலும் பரவாயில்ல, பஸ்ஸில் போனவர் கதி என்ன யோஜனை பண்ணி பாருங்க. அதனால என்ன பண்ணுவாங்களாம், என்ன சமைச்சாலும் ஐயா இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் எது எடுத்துங்க, உங்கள் மாதிரி நினச்சிக்க, உங்கள் வீடுமா அப்படி கொடுப்பாங்களாம். எவ்வளோ கவனமாக செஞ்சுருக்கார் பாருங்கள். சேக்கடார் பெரிய புராணத்தில் எழுதுகிறார், அடியார்களுக்கு அன்னம் பாதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அறம். அதனால் அவர் நாலு விதம் சொன்னார், உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவை திறத்தினில். தொண்டர் நாயகன் அண்டர் நாயகன் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார்னாரு. சரி சரி, நாலு வகை உணவு தெரியும். இங்க சொல்லும்போது சொல்றார், இங்க சூரபத்மன் உட்கார்ந்து அப்படி சாப்பிட்டானா, எப்படி துண்ணும் ஐவகை உணவுடன் அறுசுவை தொடர்ந்த துண்ணும் ஐவகை உணவுடன் அறுசுவை தொடர்ந்த அன்னம் உண்டனன். இந்த நாலு விதத்தில் என்னென்ன சொன்ன, உண்ணல் தின்னல் நக்கல் பருகல்னு நாலு, இவனுக்கு அஞ்சாவது சேர்ந்தது, அது கிடித்தல், அதாவது புலால். புரியுதா உங்களுக்கே? அதை சாப்பிட்டோம். அந்த காலத்தில் அரக்கர்கள்லாம் அந்த புலால் உணவு சாப்பிட்டு இருக்காங்க. இப்பவும் வேண்டாம் எதுக்கு இல்லையா. அவனுக்கு கோரப்பல்லாம் இருந்தது, வளைஞ்ச பல்லு இருந்து கிழிக்கிறான் சாப்பிட்றான். நமக்கு கோரப்பல்லாம் கொடுத்துருக்காரு கடவுள், மாடுக்கு கொடுத்துருக்க பல்லு மாதிரி ஆடு கொடுத்துருப்ப தட்டை தட்டையாக கொடுத்துருக்காரு. கிழிக்கணுன்னா ஃபோர்க்கை வச்சு தான் கிழிக்கணும். எதுக்கு நமக்கு, நம்ம எப்படி சாப்பிடணும்னு எதிர்பார்க்குறாரோ அப்படி தானே பல்லுகள்லாம் கொடுத்துருக்காரு. கையில் எப்படி கொடுத்துருக்காரு, நகமெல்லாம் நகை எப்படி கொடுத்துருக்காரு, பல் எப்படி கொடுத்துருக்காரு, டைஜஷன் சிஸ்டம் எப்படி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காருன்னா மாமிச பச்சினிக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கல இல்லையா. அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நான் ஏன்னா இங்கே தைரியமாக சொல்கிறேன்னா, இங்கே யாரும் மாமிச சாப்பிட்றவங்க இல்லை, அதனால தான் தைரியமாக சொல்கிறேன் நான். இங்கே தான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் இல்லையா. மித்த இடத்துல போய் சொல்ல முடியும், வந்தாரா இவர் வேலையை பார்த்துட்டு போகாமல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே என்ன, எல்லாரும் புலால் சாப்பிட்றவங்க யாரும் கிடையாது இங்கே, எல்லாம் சைவ திருக்கூட்டம். அதனால் தைரியமாக நான் சொல்லலாம். லேட்டா என்னத்துக்கு, அது என்ன இருக்குது அதில், ஒன்றும் இல்லை, நினச்சா தான் அப்படி அதில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதை சொல்லுகிறார். ஐவகை உணவுடன் அறுசுவை தொடர்ந்த, ஐவகை உணவுடன் அறுசுவை தொடர்ந்த அன்னம் உண்டனன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒன்று போட்டாரு பாருங்க, கச்சியப்பர் அட்டா டா 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 டா. கச்சியப்பர் கச்சியப்பர் தான், உச்சியப்பர் ஆயிட்டார். கச்சியப்பர் உச்சியப்பர் ஆயிட்டார்.
சாப்பிட்டான், நல்லா திருப்தியாக உட்காந்து நல்லா சாப்பிட்டான். அந்த சாப்பாடு அவனுக்கு நஞ்சா அமிர்தமா அப்படின்னு கேட்டார். அன்னம் உண்டனன் நஞ்சு கொல் அமுது கொல் அதுவே அவனுக்கு. ஏன் நஞ்சினார்? இதுதான் கடைசி சாப்பாடு, இதுக்கப்புறம் போயிடுவான். அப்ப இது கடைசி சாப்பாடுன்னா இதுதானே நஞ்சு? ஏன் அமிர்தம்? இந்த சாப்பாடை சாப்பிட்ட அப்புறம் தான் அவன் சேவலும் மயிலுமா ஆகுவான், அதனால அமிர்தமா அப்படி கேட்டாரு. பாருங்க என்ன ஒரு நயம் பாருங்க. நஞ்சு கொல் அமிர்து கொல் இதுவே, நஞ்சு கொல் அமிர்து கொல். இது நஞ்சா அவனுக்கு அமுதமா? அவனுக்கே நல்லா தெரியும் இதுதான் கடைசி சாப்பாடு. திருப்தியா சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சு வந்தானா என்ன பண்ணான்? நீரணிந்தனன் நெற்றி. அந்த அசுரன்லாம் எப்பவுமே தலையில தான் பண்ணுவான். நம்ம நீரணிஞ்சிட்டு சாப்பிட போவோம், அவன் சாப்பிட்டுட்டு நீரணிதான். நீரணிந்தனன் நெற்றி மெய் நெறி விரை களவ சேரணிந்தனன். நெற்றி நிறைய நீரு, உடம்புல எங்க பார்த்தாலும் சந்தனத்தை எடுத்து களவ சேரு அணிந்தனன். பூந்தொடையல் நல்ல வாசனைமிக்க மலர்களை எடுத்து செறித்தனன் பங்கியில். தலையில நல்ல அற்புதமா அந்த மாலைகளை மலர்களை சூட்டி கொண்டான. பங்கியில் மாரில் பொற்சுடர் கலை அணிகலன் மாற்றி. நல்ல உடைகள், நல்ல அணிகலன்கள், இதெல்லாத்தையும் உடுத்திக்கிட்டானா? அணிகலன்களை உடுத்தி கொண்டான், நல்ல உடைகளை உடுத்தி கொண்டான், இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டான். அணிகலன் மாற்றி வேறு வேறு இணையன புனைந்தான் விரைவில். சீக்கிரமாக போர்க்கோலம் பூண்டான். ஊருக்கு அப்படியே வெளியே கிளம்பி வருகிறான். படைகள் ஆயத்தமாக இருக்கிறதா? இருக்கு சார். எல்லோரும் கிளம்புங்கள். கிளம்பி வருகிறான். வந்தா படைகளை பார்த்து திகைச்சு போயிட்டாங்க தேவர்கள். அதாவது எண்ணிக்கைன்றதுக்கு எல்லை மீறி போன படைகள். 1008 அண்டத்திலிருந்து வந்ததும் திகைச்சு போனாங்க. ஒரு இம்மி அளவு பாக்கி இல்லை படை வீரர்கள். எங்கு பார்த்தாலும் அசுரப்படை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து போர்க்களம் முழுவதும் நிறைவித்து அந்த யமகூடத்தின் அருகே வந்து மொத்தத்தையும் வளைத்தார்கள். இந்த அசுர கூட்டத்தை பார்த்தவுடனே தேவர்கள் மயங்கி விழுந்தார்கள். இதுவரை பெற்ற வெற்றியெல்லாம் வெற்றியே அல்ல, இனி பெற முடியுமா வெற்றி என்று கலங்கி போனார்கள், திகைத்து போனார்கள், துடித்து போனார்கள். எங்கு பார்த்தாலும் அசுர கூட்டம். அவ்வளவு அசுரர்களுக்கு இடையிலே அந்த பூத கணங்கள் அந்த படையை பார்க்கிற பொழுது ஒரு வைக்க பொருள நடுவில் 4-5 ஊசி இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளவு படை, எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு பெரிய படை. இந்த பூதகணங்கள்லாம் பயந்துருச்சு. இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதே, நம்ம சண்டை போட்டு பண்ணுறதுக்குள்ளேயே என்ன பண்ணும், முடியலையே. இப்போ சைனாவோட நம்மளால் எப்படி ஏன் சண்டை போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னால், நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் 1000 வீரர் நிறுத்தினா அவன் 50,000 பேர் நிறுத்துறான். அவன் ஜனத்தொகை அப்படி இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், இங்கே இருக்கிறியா அங்கே இருக்கிறாங்கிறான். இங்கே உன் ஆட்சியில் இருக்கிறத விட நான் வார் ஃப்ரெண்டுக்கு போய் அங்கே நிற்கிறேங்களாம். 50,000 பேர் நிற்கிறான். நீ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஒரு 1000 பேர்த்தையும் அடி, மீதி 49,000 பேர் அப்படியே வரான் அடுத்த ரோ.
அப்படியே வந்து விழுவான். காலாட்படைங்கிறது ரொம்ப ஹெவி அங்க சைனாவுக்கு. அதனால தான் வந்து அந்த ஃபாரில் வந்து ஃபார் ஃப்ரண்டியரில் முதல்ல நம்ம ஏமாந்ததே ஜவஹர்லால் நேரு பீரியடில் ஏமாந்து போனதே அதில் தான் ஏமாந்து போயிட்டோம். உள்ளே பூந்துட்டானே லடாக்கில் எல்லாம் பூந்துட்டான், இன்னும் போகலையே கைலாயம் அங்கே போயிடுச்சே, அப்போ போனது தானே. இப்போ கூட பாருங்க ஹாங்காங்கை போட்டு என்ன பாடுபடுத்திட்டு இருக்கிறான். காரணம் என்ன? அந்த அசுர படை அவங்கெல்லாம் தே ஆர் ரெடி டு டை, அதுக்குன்னே சாப்பாடு போட்டு கீழே போட்டு வச்சுருக்கிறான். போ போருக்கு போனால் செத்து போனாலும் பரவாயில்ல, அப்படியே போ சாவு அப்படி தான் போய் அந்த அவனையெல்லாம் இறக்குவான். அதே மாதிரி தான் சூரபத் பண்ணும், டூ ஆர் டை, பின்னா திரும்பிலாம் வரக்கூடாது, நீ செத்து போகணும் ஆள், அவ்வளோதான் போ. அவ்வளவு பெரிய அசுர கூட்டத்தை பார்த்த உடனே தேவர்கள் மயங்கினர், பூத கூட்டங்கள் அஞ்சு பின்வாங்கின, லக்கம் வீரர்களும் இது எப்படி சமாளிக்கிறது என்று திகைத்தார்கள். ஒரு மிகப்பெரிய திகைப்பை உண்டாக்கி விட்டது. சரி, இது இந்த அசுர கூட்டத்தை எப்படி ஜெயிக்கிறது? இந்திரனுக்கு மனசு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. எல்லாம் வெற்றி பெற்றுட்டோம்னு நினைக்கிற நேரத்தில் சரி முருகர் கொள்றாருன்னு வச்சுக்கோ, எத்தனை பேர் கொல்ல முடியும்? எவ்வளோ பேர் சாவடிக்க முடியும்? 1000 பேர், 1000 பேர், 2000 பேர், ஐயா 1000 பேர் சா கொள்றாருன்னு வச்சுக்குவோம். 1000 பேர் கொன்னாலே இந்த ஒவ்வொரு நாளும் 1000 பேர் கொன்னாலே அத்தனை பேரையும் கொள்றதுக்கு 10-15 வருஷம் ஆகும். அவன்பாடிக்கு செத்துட்டு இருப்பான், அவன்பாடிக்கு அடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். எப்படி அது முடிவுக்கு வர்றது? அப்போ என் பையனை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணவே முடியாது போல இருக்க, இந்த போரே முடிவுக்கு வராது போல இருக்க. வெற்றி எல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா கடைசியில் ஒரு வழியா சரி டிரா பண்ணிக்கலான்ட்டு முடிஞ்சு, அப்புறம் ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் போட்டு நீ அங்கேயே இரு, நான் இங்கேயே இருக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. போர் முடியல, வேலை நடக்காது. இந்திரன் போனான், திருமால்கிட்ட போய் நின்னான், கண்ணில் தண்ணி தண்ணியாக ஊற்றுது அவனுக்கு. இவ்வளவு படையை வச்சு எப்படி இவன் அந்த அத்தனை 1008 அண்டத்தில் இருக்கிற படைகளையும் கொண்டு விட்டானே, எப்படி இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. அவன் இந்த ஒரு அண்டத்தில் இருக்கிற படைகளை முழுக்க நம்ம கொண்டுட்டோம், போயிடுச்சு அநேகமாக எல்லாம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம்தான் வச்சிருக்கிறான், சூரபத்மன் போருக்கு வந்தால் எல்லாம் முடிச்சிடலாம்னு நம்ம நினச்சோம். ஆனால் இவ்வளோ படைகளை கொண்டு இவர்களையெல்லாம் கொன்று ஜெயிச்சு, அதுவும் சூரபதுமனை போய் அடையிறதுக்கே இவங்களெல்லாம் தாண்டி போய் தான் அடையணும். இத்தனை பேரும் இங்கே இருக்கிறான், இவனையெல்லாம் தாண்டி போயிடலாம், அவனை அங்கே போகணும், இவனை தாண்டி எங்கே எப்படி போகிறது அவங்ககிட்ட? அவன் அங்கே நின்றுட்டு இருக்கிறான். இவங்களெல்லாம் கொல்லுவது என்பது என்னைக்கு நடக்கும்? இது என்ன இப்படி ஆகிப்போச்சே, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையான்னு இந்திர கண்கலங்கிறான். இப்போ திருமால் சொல்கிறேன், இந்திரா இப்படி ஒரு மகிழ்ச்சி உனக்கு பயம் வந்துருச்சு, ஆனால் இந்த பயம் உனக்கு வர்றது நியாயம்தான். ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கிற பொழுது யாருக்கும் இந்த அச்சம் வரும். எனக்கு கூட நான் சொல்கிற உண்மையிலேயே பார்க்கும்போது எனக்கும் ஒரு திகைப்பாக தான் இருக்குது, இது எப்படி நடக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச இது முருகனுக்கு தெரியாதா இல்லையா? அவருக்கும் தானே தெரியும். அப்போ அவர் என்ன பிளான் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது. இவன் அண்டகோலகத்தெல்லாம் திறந்து விட்டு அத்தனை வீரர்களையும் அழைத்து வருவான்னு முருகனுக்கு தெரியாமையா இருக்கும். அவர் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கார். இத்தனை வீரர்களும் வந்து நிற்கிறார்கள், எப்படி வெல்லுவதுன்னு கேட்டேன். காலமாய் காலம் அன்றி கருமமாய், கருமம் இன்றி கோலமாய், கோலம் இன்றி குணமுமாய், குணங்கள் இன்றி ஞாலமாய், ஞாலம் இன்றி அநாதியாய்,
காலம் மாயி காலம் இன்றி கருமம் மாயி கருமம் இன்றி கோலமாய் கோலம் இன்றி குணமும் மாயி குணமும் இன்றி ஞாலமாய் ஞாலம் இன்றி அநாதியாய் எங்கள் தமர்க்கு எல்லாம் ஆறு முகம் கொண்ட வள்ளல் மூவிரு முகம் கொண்ட வள்ளலாய் வந்தவன் மூலமூர்த்தியே அன்றோ. வந்திருக்கிறது யாரு நீ நினைச்சிட்டு இருக்கிற? மூலமாய் நின்ற வள்ளல் மூவிரு முகமும் கொண்டான் அன்றோ. ஆறு முகத்தை வச்சு பார்த்து இந்த உடம்பத்தை பார்த்து முருகனை பார்த்து முருகன் எப்படி அதை வெல்ல போறான்னு நினைக்கிறான். யார் தெரியுமோ உனக்கு? நம்ம என்ன அவரை எப்படி அவருக்கு பின்னால் நம்ம வந்திருக்கோம்னா அது மூலப்பொருள். அவன் காலமாய் இருப்பான். அவன் காலமாய் இருக்கிற காலத்திலேயே காலத்தை கடந்தவனாகவும் விளங்குவான். அவன் நம்முடைய செயலாக இருப்பான். நம்முடைய செயலுக்கு அப்பாற்பட்ட செயல்களையும் விளைவிப்பான். அவன் இந்த திருக்கோலத்தையும் புனைவான். இந்த திருக்கோலம் இல்லாத பரஞான சொரூபனாகவும் விளங்குவான். எந்த எல்லைக்குள்ள அவனை நீ அடைக்க முடியும் சொல்லு? அவன் இந்த பூமியிலே அகப்படுகிறவனாகவும் இருப்பான். பூமியை தாண்டிய நிலையில அனாதி பொருளாகவும் பரவெளியாகவும் இருப்பான். பரம்பொருளினுடைய இலக்கணத்தை யாரால சொல்ல முடியும்? வந்திருக்கிறவன் ஆறுமுகன் என்று மட்டும் பார்க்காதே, அவன் பரம்பொருள். நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நாம் அச்சம் கொள்ளுகிறோம், மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். ஆனால் அவனுடைய அறிவு பரந்த பரவெளி அறிவு. இது எப்படி செய்கிறது அப்படின்னு நாம் திகைப்போம். ஆனால் திகைப்புக்கு உரியது அவனுக்கு எந்த பொருளும் கிடையாது. அதனால் நீ கவலைப்படாத, அச்சமில்லாமல் செல். முருகன் ஏதாவது திட்டம் வைத்திருப்பார். வீரவாக உள்ளிட்ட அத்தனை தம்பிமார்களும் முருகனுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறார்கள். முருகனிடம் எல்லாரும் வந்து நிற்கிறார்கள். ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை. என்ன நடந்தது சாமிக்கு தெரியும்ல. சாமி வாயு தேவனை பார்த்தார். மனோவேகமாக தேர் வந்து நின்னது, அதில் ஏறினார். தம்பிங்கெல்லாம் கூடவே வந்தாங்க. எல்லாரும் தேரை விடுப்பா போர்க்களத்துக்கு அப்படின்னார். கூட இவங்க எல்லாம் வந்தாங்க. எல்லாரும் வீரபாகுதேவர் எல்லாரும் அவங்கவுங்க தேரில் கிளம்பி வருகிறார்கள். போர்க்களத்துக்கு வந்த உடனே வீரபாகு உள்ளிட்ட அத்தனை பேரும் பூதங்களுக்கு கட்டளை இடுகிறார்கள், போர் செய்யுங்கன்னு. போர் ஆரம்பிக்குது. ஆரம்பித்து 10 நிமிஷம் எல்லா பூதங்களும் எங்கே போச்சுன்னே தெரில. அத்தனை பூதமும் உள்ளுக்குள்ளே போய் மாட்டி பல பூதம் சேர்த்து 2000 சேனை வெள்ளம் 2000 வெள்ளம் எங்கே போச்சுன்னே தெரில. கொஞ்சம் பேர் இருந்தவங்களும் ஓடினார்கள். இந்த 100,000 வீரர்களும் வீரபாகம் உள்ளிட்டவர்கள் சண்டை போடுறாங்க. அவங்களோட சண்டை போட்டுட்டு பின்னடைந்து விட்டார்கள். முடியாது. என்ன, நீங்கள் வந்து ஒரு ஒரு புலியோட கூட சண்டை போடலாம். 10,000 ஈ வந்து மொச்சதுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு அட்டை ஒரு 10,000 ஈ 20,000 ஈ நம்ம மேலே முக்கியதுன்னு வைக்கிங்க, எப்படி இருக்கும்? நீங்கள் ஒன்றுமே என்ன செய்யறதுன்னு தெரியாது. வேறு ஏதாவது ஒரு மிருகம் வந்தால் கூட சண்டை போடலாம், தவிக்கலாம், இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், மேலே ஏறலாம், இறங்கலாம். இதுக்கிட்ட என்ன பண்ணணும்? இது மாதிரி முக்கியது அப்படியே. வீரபாக எல்லாரும் வந்து முருகன் ஏறி இருக்க தேரில் வந்து அவங்க தேரை பின்னால் வச்சு மறைச்சி பதுக்கிட்டாங்களாம். அப்படி முக்கியது. வில்லை எடுத்தார். அந்த நாணை அப்படி எடுத்தார். அதை எடுத்து அப்படி ஒரு சுண்டு சுட்டுனார். முதல் 3 ரோவில் இருக்கிற அசுரெல்லாம் சத்துட்டான் கீழே. இந்த சவுண்டிலேயே இந்த ஒலியில் கங்னு கட்டிச்சது அந்த அந்த வில்லை நாணை அடித்தவன. பரவாயில்லையா, முதல் 3 ரோ காலி ஆகிடுச்சே. அம்பை எடுத்து வச்சார்.
அம்பை எடுக்கிறது தெரியுது, அதுக்கப்புறம் அம்பை எடுக்கிறது தான் தெரியுது. இப்படி தான் கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னமோ அம்பு போயிட்டே இருக்கு. எப்போ எடுத்து விட்டுட்டு இவர் கையை திரும்ப வைக்கிறாருன்னு தெரியல. எடுத்து 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 விட்டு 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 குவியல் குவியலா குவியல் குவியலா செத்தாங்க. ஒரு அம்பு விடுவார், ஒரு அம்பு விட்டாது ஒன்று நூறாயிரம் நூறு ஆயிரம் ஆகி திரும்ப அம்பு நூறு ஆயிரம் போய் அட்டி எல்லாத்தையும் குவியல் குவியலா குவியுது கொண்டுகிட்டே இருக்குது. இவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற நேரத்தில் பெரும்பாலும் கணிசமான தொகை குறைஞ்சிருச்சு, கணிசமான தொகை குறைஞ்சிது. ஒரு 20% தான் பாக்கி, 80% கொண்டுட்டார். 20% முன்னால் வருது, இந்த 20% முன்னால் வருது. முன்னால் வந்தால் திடீர்னு அந்த அண்டகோலகையினுடைய அந்த ஓப்பனிங் அது திறந்து விட்டு அடுத்த பேட்சை விடலாம். புது புது புத்து 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 இறங்குது எல்லாம். திரும்ப பழையபடி அதே ஒரிஜினல் நிலை அப்படியே நிற்குது. திரும்ப நான் வீட்டுக்கு போற முடிஞ்சவொடனே சொல்லுங்க ஏதாவது அப்படின்னு பல தேவர் கிளம்பிட்டாங்க. இதை நம்மால் பார்க்கவே முடியல. இவ்வளவு ஒரு கொடூரமாக இருக்குது. இது எப்படி முருகிறது? சலிக்காமல் அடிச்சு அடி பின்னிக்கிட்டே இருக்கிறார், போட்டுக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் இறந்து 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 அத்தனையும் பிண குவியர்களாக ஆகி கொண்டிருக்கிறது. அடிச்சு நிவாதம் பண்ணிட்டு இருக்கிறார். திரும்ப 80% குறைஞ்சது, அடுத்த 20% இருந்தது, அது அப்படியே முன்னால வந்தது. வந்த உடனே திரும்ப அண்டகோலகம் கிடைச்சிடும். அடிச்சாரு ஒரு வில்லு, ஒரு அம்பு போச்சு, நேரா போய் அந்த அண்டகோலக ஓப்பனிங்க போய் ஒரு குத்து குத்திச்சு, ஓப்பனிங்க மூடிடுச்சு. சூரபத்மன் யார் அதை உடைச்சது, எடுறா அந்த அம்பு என்ன எடுக்க முடியாது, அது அவ்வளவு டைட்டா இருக்குட்டான், கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டான், அவ்வளவுதான் நின்றுச்சு. 20% 10% ஆச்சு, 10% 5% ஆச்சு, 5% 0% ஆயிடுச்சு. தேவர்களுக்கெல்லாம் நம்பவே முடியல, என்ன இவ்வளவுக்கு முடியும்? நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தான், 1000 பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை, இது ஒரு, இதெல்லாம் எப்படா சமாளிக்கிறதுன்னு நினைச்சு திகச்சு போயிருப்போம். அப்பதான் முருகனை நினைச்சிருப்போம். முருகன் வருவாரு, ஏன் கோலப்படுற, நாம நினைச்சு முடிக்கிற நேரத்துக்குள்ளேயே அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்துக் கொடுப்பாரு முருகப்பெருமான். நமக்குத்தான் அது மலை போலையும் இது போலையும் மிகப்பெரிதாக தெரியும். முருகாய் வேற வழி இல்லைன்னா கவலைப்படாத, பேசாம இரு, நீ வேடிக்கை மட்டும் பாரு. அத்தனை பிரச்சனையும் தீர்க்க வைக்கக்கூடிய வல்லவன். தனி ஆளா நின்று போரிடுறான் பாருங்க. இத்தனை காலத்திலும் இத்தனை பேர் வந்து போரிட்டார்கள், கடைசி நாள் போரிட முருகன் மட்டும்தான் போரிடுகிறான், வேற யாரும் போரிடல, முடியல. அவ்வளவு ஒரு அந்த போர்க்களம் முழுவதும் தன்னுடைய நிலைக்களமாக எடுத்துக்கொண்டார். இந்த பிண குவியெல்லாம் எங்கு பார்த்தாலும் குவிஞ்சிருக்குது. என்ன பண்றது இப்ப, நகர்றதுக்கு இடம் இல்லை, போறதுக்கு இடம் இல்லை, அது குவிஞ்சு கிடக்குது எங்கேயும் பார்த்தாலும். நெற்றி நாட்டத்தால் உலகத்தை அட்டிடும் நிமலன் பெற்ற மாமகன். அவன் யாரு? நெத்திகண்லேயே உலகத்தையெல்லாம் ஊழிக் காலத்தில் அழிக்கிற சிவபெருமானுடைய மைந்தன் அல்லவா அப்படிங்கிறார் கச்சியப்பர். நெற்றி நாட்டத்தால் உலகெல்லாம் அட்டிடும் நிமலன் பெற்ற மாமகன் பன்னிரு விழியால், இந்த 12 விழிகளினாலே பிறங்கிடும் வெஞ்சுடர் வடவை தீயாக்கி உற்று நோக்கினன். 12 கண்களினாலும் அந்த பிணக்குவியலை அப்படி உற்று நோக்கினானாம் முருகப்பெருமான். அத்தனையும் தீப்பிடிச்சு எரிஞ்சு எல்லாம் சாம்பலா போச்சான். ஒரு நொடியில ஊழிக்காலத்தில் உலகத்தை எல்லாம் அழிக்கின்ற சிவபெருமான் பெற்ற பிள்ளை அல்லவா அவனுக்கு, இது ஒரு பெரிய சமாச்சாரமானார் கச்சியப்ப. அத்தனை பிணக்குவியர் நீங்க இது டோட்டல் வார் ஃப்ரண்ட்டு கிளியர். வீரபாக உள்ளிட்ட தேவர்களாலேயே தம்பிகளாலேயே நம்ப முடியலையா, நம்ம வந்தப்ப இருந்த போர்க்களமா இது, என்ன இவ்வளவு கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு சாமி, குதிச்சுக்கிட்டு வரான் அங்கிருந்து சூரபத்மன்.
என்னுடைய வீரர்களை எல்லாம் கொன்று விட்டாய், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று தேர வேகமா விரட்டிக்கிட்டு வரான். வேக வேகமா விரட்டிட்டு வந்தான். முருகனும் வாயுவை பார்த்து செலுத்து அப்படின்னார், செலுத்தினார். அங்கே சூரபதுமன் தேருக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார். பாலகனே, இன்னும் நீ திரும்பவில்லையா? முருகன் கேட்டார். இவ்வளவு நடந்த பிறகும் திமிர் அடங்கவில்லையான்னு. அது என் உடன் பிறந்தது, திமிருக்கே பிறந்தவர்கள் நாங்கள். என் ஒருவனை மட்டும் நீ வென்றுவிட முடியுமா? முருகா, யோசித்துப்பார், ஒரு சிறிய செய்தி சொல்லுகிறேன். என்னை வெல்லுவதனால் மட்டும் நீ வெற்றி பெறுவதாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிற, ஆனால் என்னை வெல்ல வேண்டுமே. நான் சிவபெருமானிடம் சாகா வரம் பெற்றவன், அது உனக்கு தெரியுமா? இந்த தேவர்கள் உன்னிடம் சொல்லி இருக்க மாட்டார்கள், எதையாவது சொல்லி ஏமாத்தி கூட்டி வந்திருப்பார்கள். ஏன்னால் அவர்களுக்கு உண்மை சொல்லி ரொம்ப நாள் ஆகிவிட்டது, பழக்கம் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு மரணம் கிடையாது, தெரியுமா உனக்கு? யாராலும் என்னை கொல்ல முடியாது, எவராலும் எந்த ஆயுதத்தாலும் என்னை தாக்க முடியாது. நான் சாகாவரம் பெற்றவன், ஏனென்றால் வேள்வியிலே என் உயிரை மாய்த்து சிவபெருமானால் வருவிக்க உற்றவன். இறந்து போன என்னை வருவித்தர் யார் தெரியுமா? சிவபெருமான். தேவர் யாவரும் சென்று தொழப்படும் மூவராகிய உங்களை என்று வாழ்த்தியவர். ஒரு காலத்திலே திருமால், பிரமன், உருத்திரன் என்று மூவரை வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இனிமேல் சூரபதுமன், சிங்கமுகாசுரன், தாரகன் என்றுதான் வணங்குவார்கள் என்று வரம் கொடுத்தவன் அவன். ஏதோ தாரகனையும் சிங்கமுகாசுரனையும் அவர்கள் அசந்த நேரம் பார்த்து உங்க ஆட்கள் கொன்று விட்டார்கள், என்னை கொல்ல முடியாது. இப்பவும் ஒன்று கெட்டு போகவில்லை, என்னுடைய வரவணை. இப்ப இந்த வீரர்கள் எல்லாம் நீ கொன்று விட்டதுனால நீ வென்று விட்டதாக அவர்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை கொன்றால் தானே, இன்னும் அண்டகோலகையிலே நீ ஒரு அம்பை வைத்து அதை வாசலை மூடிவிட்டாய். 1008 அண்டங்களுக்கும் இந்த அண்டத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு வாயிலை நீ மூடிவிட்டாய். அதனால் அங்கே இருக்கிறவர்களால் இங்கே வர முடியவில்லை என்று நீ கருதுகிறாய். ஆனால் அதற்கும் நான் வழி வைத்திருக்கிறேன், திரும்பவும் கொண்டு வருவேன். இன்னொரு செய்தி சொல்லட்டுமா? என்னுடைய தாய் மாயை இருக்கிறாளே, அவளை நான் வேண்டினேன் என்று சொன்னால் அது அப்படி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்காத. அவ இன்னும் எனக்கு சிறப்பான படைகளை தர ஆயத்தமாக இருக்கிறாள். இதையெல்லாம் சொல்லி உன்னை நான் பயமுறுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. உண்மைகளை எடுத்து சொன்னால் போர் நிலவரத்தை புரிந்து கொண்டு நீ விலகி விடுவாய் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் உன்னுடன் கைகுலுக்கவே விரும்புகிறேன். நீ இப்ப என்ன சாப்பிட்டு வந்த, உன் கையை எப்படி நான் பிடிக்கிறதுன்னு? உன் கையை நான் பிடிக்க முடியுமா? நீ போருக்கு வந்துட்ட சூரபதுமா, எதுக்கு சமாதானம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. தோல்வி பயம் வந்துருச்சோ உனக்கு? யாரை பார்த்து தோல்வி பயம் என்கிறார்? சரி வா, விடு அம்பை. விடுத்து விட்டான், அவரு விடுறாரு, இவரு விடுறாரு, அவரு விடுறாரு, இவரு விடுறாரு. அவன் என்ன பண்ணா, தந்திரமா அந்த பக்கத்திலிருந்து வந்து ஒரு அம்பை விட்டான். முருகருடைய தேர் மேல இருக்கக்கூடிய முருகன் கூடிய கொடி அறுந்து விழுந்துருச்சு. வெற்றி வெற்றின்னு இவனே சொல்லிட்டு ஒரு சங்கு எடுத்து ஊதுறான். இவர்களெல்லாம் திகைத்தார்கள். அந்த நேரத்தில் முருகன் என்ன பண்ணார், அவரு அம்பை எடுத்தார், தொடுத்தார், அப்படி விடுத்தார். அது அங்கேருந்து போச்சு. அவனுடைய தேரை அழிச்சுது, அவனுடைய கொடி அழிச்சுது, அவன் கையில் இருக்கிற வில்லு அழிச்சுது, மூணி அழிச்சுது. இதை பார்த்துக்கிட்டே இருந்தான் பின்னால் ஒருத்தன், அவன் மூணு சங்கு எடுத்து வச்சு ஊதுனான். ஒரு சங்கா, நாங்கள் மூணு சங்கு ஊதுவோம். உடனே தேவர்கள் எல்லாம், திருமால் உள்ளிட்ட பிரம்மர் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் உடனே அக்னி பகவானை பார்த்து
பெருமானுடைய தேரில் இருந்த கொடி, முருகனுடைய கொடி அறுபட்டு விட்டது. அக்னியே நீ சென்று கோடி கொடியாக ஆகுக என்று சொன்ன உடனேயே கோடி கொடியாக ஏறினான் அக்னி பகவான். கோடி கொடியாயிற்று. கடுமையாக சண்டை நடக்கிறது. எத்தனையோ விதமான வித்தைகளை எல்லாம் செய்து பார்த்தான். தெய்வ படைக்கலங்களை எல்லாம் எடுத்து விடலாம் என்று பார்த்தான். எதற்கும் முருகன் வசிய மாட்டான் என்று நன்றாக தெரிந்து போயிற்று. ஆகையினாலே இப்பொழுது முருகனோடு நாம் மிக்க வலிமையாக போரிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தாய் மாயையை இப்பொழுது நினைத்தான். தாய் வந்தாள். என்னப்பா போர்க்களத்தில் கூப்பிடுற அப்படி, ரொம்ப அர்ஜென்ட்டு கால்மா, வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் இங்கே கூப்பிட்டேன். எனக்கு நீ ஏதாவது உதவி செஞ்சு ஆகணும் இப்போ, நான் எனக்கு வேறு வழி இல்லை. என்னடா சொல்கிறா, தோக்கிற நிலையில் இருக்கடா நீ, நீ சும்மா இரு, நான் நிறைய வசனம் பேசி பில்டப் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ இந்த நேரத்தில் வந்து தோக்க போகிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, என்னை கொல்லவே முடியாதேம்மா யாராலையும். உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது சொல்கிறபோதுமா. சரி இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு இப்பொழுது ஏதாவது அந்த எதிர் சைடில் இருக்கிறவங்கள்லாம் பார்த்து அச்சமுறுமாறும், என்னுடைய பகைவர்கள் எல்லாம் மருண்டு போகிற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு படைக்கலத்தையோ அல்லது ஒரு உதவியோ நீ செய்யணும். அதை செய்யுன, ஒன்று செய். இப்படி என்ன அமுத சீதக்கூட மலை, மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அமுத சீதக்கூட மலை, கூட மலை, சீதக்கூட மலை, அமுத சீதக்கூட மலை. அந்த மலை, நீ அந்த மலையை எப்படியாவது இங்கு எடுத்து வந்து விட்டால், இந்த மலையினுடைய காற்று பட்டால் இறந்தவர்களெல்லாம் எழுந்து விடுவார்கள். நீ அந்த மலையை எப்படியாவது எடுத்து வர சொல், உனக்கு நிரம்ப வீரர்கள் மற்றவர்களும் கிடைப்பார்கள். அடடடா, இதை முன்னாலே செய்யாமல் போய்விட்டனே, முருகன் எல்லாவற்றையும் எரித்து விட்டானே. சரி பரவாயில்லை, மற்றவர்களெல்லாம் வருவார்கள் அல்வா, பெரும்பாலானோர் வருவார்கள். உடனே என்ன பண்ணா, இந்திரஞால தேர், அவனுடைய சிறந்த தேர், அந்த தேரை வரவழைத்தான். நீ இப்பொழுதே போய் அந்த அமுத சீத மந்திரக்கூட மலையை அழைத்து வா. அது போச்சு, 10 செகண்ட் தான், அங்கே போய் மலையை தூக்கி அள்ளி வாரி உள்ளே தூக்கி போட்டு கொண்டுருச்சு. வரும்போதே அதனுடைய காற்று பட ஆரம்பித்த உடனேயே பானுகோபன் எழுந்தான், சிங்கமுகாசூரன் எழுந்தான், தர்மகோபன் எழுந்தான், அத்தனை பேரும் எழ ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர்கள்லாம் விழுந்தார். எல்லாரும் இது என்ன, அது புதுசா இருக்குதுட்டாண்டி, அத்தனை பேர் இறந்து போன 5 நாள் போரில் இறந்து போன அத்தனை பேர் வந்துட்டாங்க. முருகா 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 என்று கதறினார்கள். முருகன் சிரித்தார், எடுத்தார், ஒரு சிவக்கணையை தொடுத்தார், விடுத்தார். சிவக்கணை போச்சு, உயிர் பெற்று போருக்கு வந்த அத்தனை பேரும் ஒரு நொடியில் அத்தனை பேரும் செத்து போனாங்க. திரும்பவும் இன்னும் எதை எடுத்தாலும் இந்த பய போட்டு தள்ளுறான் அப்படி என்று அவனுக்கு கடுங்கோபம் வந்தது. அடுத்ததாக அந்த இந்திர ஞாலத்தேரை பார்த்தா, நீ என்ன பண்ணுற தெரியுமா, நேராக போய் அந்த இந்த கேட்டை தானே மூடினாரு, இன்னொரு கேட்டு எக்ஸிட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்று வச்சுருந்தோம் பாருங்க. அவன் அப்போ அந்த காலத்துலேயே இந்த கேட்டு எதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டு, அது வழியாக நீ போய் உள்ளே இருக்கிற வீரர்களை அத்தனை பேரையும் அசுரர்களை சுமந்து கொண்டு வருக அப்படின்ட்டு இந்திர காலத்து அந்த கேட்டையும் அடைச்சார் ஒரு அம்ப விட்டு. மூணாவதா ஒரு கேட்டு இருக்குன்னா, இப்ப அங்க இருக்கிற ஆளை நீ கூட்டு வர வேண்டாம், இங்க இருக்கிற ஆளுங்களை எல்லாம் தூக்கிட்டு போடு. வீரபாகு அவங்க எல்லாரும் இப்ப தளர்ந்து போயிருக்கிறாங்க. என்ன செய்யுவாங்களோ, எப்படி முடியுமோ, என்னன்னு ஆச்சரியமாக. நீ அத்தனை பற்றி ஒரே கட்டா கட்டி தூக்கிட்டு போய் நீ வேற அண்டத்தில் எங்கேயோ ஒரு அண்டத்தில் கொண்டு வச்சுக்க, பார்த்துக்கலான்ட்டார். அதே மாதிரி இந்திரஞாலத்தேர் போய் அத்தனை பேரையும் வளர்ச்சி எடுத்துக்கொண்டு மேலே போய்விட்டது, அண்டகோலகைக்கு போய்விட்டது. அந்த நேரத்தில் முருகப்பெருமான் திரும்பவும் ஒரு அம்பை விடுத்து அந்த இந்திரஞாலத்தேர்லேருந்து அத்தனை பேரையும் திரும்பவும் மீட்டு கொண்டு வருகிறார். சலிக்காம அவன் செய்கிறான் போர். இவர் நீ எவ்வளோ தூரம் செய்ய, உன்னால் முடிஞ்சதெல்லாம் செய்ய பார்க்கிறேன் என்று கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் போரை செய்கின்றார் முருகப்பெருமான். அசத்து போகிறான், என்னையா இந்த பையன்,
வேணும் சின்ன பையனாக இருக்கிறான்னு பார்த்தேன், இவ்வளவு போர் புரிகிறானே. சரி, இவனோடு இன்னொரு மாய வடிவில் போர் செய்தால்தான் சரியாக இருக்கும் என்று ஒரு சிம்பிள் பறவை போல ஆனான். எட்டு கால் கொண்ட சிம்பிள் பறவை அப்படியே வானத்தில் பறந்து சென்று கடுங்கோபமாக போரிட்டது. அது போரிடுகிற பொழுது என்ன பண்ணிச்சு, அங்கே இருக்கிற தேவர்கள் மேலே பாஞ்சுது. தேவரெல்லாம் ஆளாளுக்கு பிடிச்சிட்டு ஓடுறாங்க தப்பிச்சு. எப்பவுமே வந்து போரில் சம்மந்தப்படாதவங்களை நம்ம தாக்கக்கூடாது இல்லையா, அப்படி தானே போருடைய ரூல். அதுதானே இப்போ தான் ரூலுகள் எல்லாம் போயிடுச்சு சூரபத்மனுக்கு. எப்படியா தப்பிச்சா பொழைச்சா போதுன்னு இருக்கிறான் அவன். ரூலாவது ஒன்றா அடிக்கிறான், அந்த தேவர்களை பார்த்து அடிக்கிறான். அவன் சண்டைக்கே வரல, அவன் கேலரியில் உட்காந்துருக்கு. அவனை பார்த்து சிக்ஸர் அங்கே அடித்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் பந்தெல்லாம் மண்டையில் வந்து விழுகுது டொங்கு டொங்குன்னு. எல்லாம் ஆளாலும் எழுஞ்சி தெரித்து ஓடுறாங்க. அவன் கூட இப்போ தேரில் இருந்துட்டு அம்பை எய்யலான்னு நினைக்கும் போது பறவை மேலே அம்பு எய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். தேர் மேலே உட்காந்துட்டு அடிக்கக்கூடாது. பறவை எதுலேயும் வாகனம் இல்லாமல் தானே, அது வந்து பறவை வடிவத்தில் இருக்குது. அப்போ இவனோட போரிடுவதற்கு தேரிலிருந்து அம்பு எய்யக்கூடாது, சமமாக அவனோட நின்று போரிடணும்னு நினைக்கிறார். நினைச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற இந்திரன் அப்படி பார்த்தார். இந்திரனை அக்காலை தன்னில் பிரான் நோக்கிய குறிப்பையும் அப்படி பார்த்தார். ஒரு குறிப்பா குறிப்பையும் தன்மேல் அந்த மில் அருள் கொண்ட தன்மையும் அறிந்து நோக்கி, சாமி தன்னை பார்க்கிறாருன்னு உடனீங்க எந்த குறிப்பையும் உணர்ந்து தன்மேலே எத்தனை எத்தனை அன்பு கொண்டு இருக்கிறார் என்பதை அந்த பார்வையிலேயே புரிந்து கொண்டு தன்னை பார்த்த விதத்திலேயும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு தெரிந்து கொண்டு மறு வினாடி மரகதம் அலை போல் மயிலானான் இந்திரன். ஒரு பெரிய மயில் போல மயிலானான் இந்திரன். நெடுங்கண் தோகை பீலி கொண்ட மயிலானான் மரகத மலை போல் மயிலானான் குமரா போற்றி என்று வந்து நின்றான். சாமி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா நீங்க, என் மேல எவ்வளவு கருணை. உங்களை சுமக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா, இந்த ஏழைக்கு இப்படி ஒரு வாய்ப்பா, இந்த ஒன்றும் பெறாதவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா, என்ன கருணை சாமி உங்களுக்கு, என்ன பேரு செய்தேன் என்ன பேரு செய்தேன் என்று அந்த மகரகத மலை போல் இருந்த திடிய மயில் அது முருகப்பெருமானுக்கு முன்பாக வந்து அலை போல் இருக்கக்கூடிய தன்னுடைய தோகையை விரித்து முருகன் ஏறிக்கொள்வதற்கு ஆயத்தமாக முருகன் தேர விட்டு அந்த மயிலுக்கு மேலே ஏறினாராம். எப்படிப்பட்ட வாய்ப்பு! சூரபத்மன் பார்த்தான், டேய் ஒன்னா தாண்டா நான் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்படிப்பட்ட வாய்ப்புடா. டேய் முருகனை விட்டுருவேன்டா, நான் முருகனை விட்டுருவேன், ஒன்னால தாண்டா இவ்வளவு இத்தனையும். நீ வராம வராம உன்னை எங்க பார்க்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அத்தனை இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த. நீ மயிலா வந்தா என்ன, குயிலா வந்தா என்ன, உன்னை இரு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த சிம்பிள் பறவை கடும் கோபமா பறந்து வந்து முருகனை குறி வைக்காம மயிலை குறி வச்சுது. அது நல்லா என்ன ஒரு முருகனோட டாக்டிக்ஸ் பாருங்க. அவனை ஈர்த்து அடிக்கணும்னா அவன் லேசில் வரமாட்டான், அங்கேயும் இங்கேயும் மாய வடிவு காட்டிகிட்டே சுற்றுவான். சிம்பிள் பறவையாக இருந்தால் கூட கிட்டக்கு வரமாட்டான், அங்கே அடிப்பான் இங்கே அடிப்பான், கூட இருக்க தேவர்கள் அடிப்பான், மற்றவங்களை தொந்தரவு இப்படி தானே பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ டைரெக்டாக நம்மக்கிட்ட வரணும்னா அவனை இழுக்கிற ஒரு வஸ்து நம்மக்கிட்ட இருக்கணும். இந்திரனை தவிர வர அவனை இழுக்கிறது வேற எதுவும் கிடையாது. அதனால அவர் என்ன உத்தி பண்ணாருன்னா, இந்திரனை கொண்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பய கிட்டக்க வந்துடுவான், வரட்டும் அந்த பயன்ட்டு. அப்படி அந்த மயில் மேலே ஏறி அப்படி போன உடனே அவன் அங்கேருந்து வந்து சிம்பிள் பறவை அந்த மயிலினுடைய உச்சியில் கொண்டையில் இருக்கும்ல, அதை ஒரே கொத்தா கொத்தி ஒரு பீய பிச்சுட்டு போனானான். முதல்ல முருகனுக்கு கடும் கோபம் வந்தது. அப்படியே அந்த மயில் வட்டமிட்டு சுத்துது. பல்வேறு நேரங்களில் தன்னுடைய அலகை கொண்டு போய் அதனுடைய உடம்புல சுத்தி வர்றது கொத்துறது சுத்தி வர்றது கொத்துறதுன்னு அந்த மயிலினுடைய உடம்பு முழுவதும் புண்ணாக்கி ரத்தத்தை குருதிய வழிய வைத்தான் சூரபதுமன். அது கச்சி அது முருகனை விடாமல் பிடித்து கொண்டு சுற்றி கொண்டு அது வானவெளி தெரிந்தது.
கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்து பொறுத்து பார்த்தார். அட்டிச்சாரு ஒரு அட்டி சிம்புள் பறவை, ரெண்டா பிளந்து கீழே உளுந்தது. உடனே சூரியனுடைய உண்மை வடிவு வந்தது. மாய வடிவு தானே அது. அந்த மயில் மேலேயே இருந்து மீண்டும் சண்டையை போடுகிறார் சூரன். இப்பொழுது கடுமையான அந்த கோபத்தில் பல்வேறு வடிவங்களை எடுக்கிறான். பூமியாக எடுக்கிறான், நிலமாக எடுக்கிறான், பல்வேறு விதமாக எடுக்கிறான். அத்தனையும் சாமி அம்புகளை விட்டு தொடுத்து அதை எல்லாவற்றையும் முறியடிக்கிறார். கடைசியில் எல்லா மாயமும் நீங்கி போய் இனி என்ன மாயம் செய்வது என்று யோசித்து அவன் தனியனாக நிற்கிறான். அந்த நேரத்திலே அவனுக்கு சிறிது நல்ல உணர்வு தருகிறார். நல்ல உணர்வு தந்து தன்னுடைய பெரும் வடிவை எடுக்கிறார். அவனுக்குத்தான் அந்த விஸ்வரூபம் காட்டுறார். மித்தவங்களுக்கெல்லாம் தன்னுடைய சுய நிலையை காட்டினார். சிங்கமுகனுக்காகட்டும், தாரகனுக்காகட்டும், ஆனால் சூரபத்மனுக்கு மட்டும் தன்னுடைய உயர்ந்த அந்த விஸ்வரூபத்தை காட்டினார். ஏன்னா ஒருத்தன் தான் பார்க்க முடியும். அவன் பார்த்தான், அவன் பார்த்தா இந்த அண்டங்கள் கோடானுடைய அண்டங்கள் எல்லாமே தெரியுது. இவனுடைய 1008 அண்டம் எங்கே இருக்குன்னு தேடினான். வேர்ல்டு மேப்பில் நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி அப்படி பார்த்தா முருகப்பெருமானுடைய கால் பெருவிரல் நகர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு சின்ன ரோமத்தில் 1008 அண்டமும் ஒட்டிகிட்ருக்கு. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தனர். இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றான் கோடானு கோடி அண்டங்களை அளவிடவே முடியாதுங்கிறான் அண்டங்களை. அது எவ்வளவு உண்மை பாருங்க, கந்த புராணத்திலே வருது. 1008 அண்டத்துக்கு இந்த பாடு. அவன் ஓனர்ஷிப்பு அவனுக்கு கோடானு கோடி அண்டங்களுக்கு அவன் ஓனர். அடக்கமா ஒழுங்கா இருக்கிறான். 1008 அண்டத்துக்கு பண்ற பாடு இவனுக்கு அதை பார்த்த உடனேயே, அந்த முருகனை பார்த்த உடனேயே இப்போ அந்த நல்ல உணர்வு வந்தது. தாயார், தனக்கு என்ன நிலை, தன்னுடைய நிலைமை என்ன? இப்ப அந்த வடிவத்தை பார்க்கிறான். கோல மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. இவ்வளவு போராட்டம், என்னை நினைச்சா ஒரே நொடியில் தீர்த்த முடியும். சாகா வரம் பெற்றவன், சாகா வரம் பெற்றவன் யாருக்கு? மற்றவங்களுக்கு. சிவனே வந்தால் என்ன சாகா வரம்? கோலம்மாம் மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அன்னாள் பரிசிவை அறிந்திலேன் யான். ஏதோ மயில் மேல சுத்தி வருது சின்ன சிறுவன் என்று நினைத்தேனே. கோல மாமங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அன்னாள் பரிசிவை அறிந்திலேன் யான். மால் அயன் தனக்கும் மற்றை வானவர் தமக்கும் மூலமாகிய மூர்த்தி இம்மூர்த்தியே அன்றோ. 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டாரும் மேயின என்ற பொழுதும் விமலனாம் குமரன் சரணம் தன்னின் மேய எழிற்கு ஆற்றாது எண்ணில். இவனுடைய அந்த அழகுக்கு 1000 கோடி காமர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் இந்த முருகப்பெருமானுடைய 2 திருவடி அழகுக்கு ஈடாகுமா? 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டு மேயினை என்ற பொழுதும் விமலமாம் சரணன் தன்னில் அது இந்த திருவடிக்கு ஆகாது என்று சொன்னால் மாயிரு வடிவுக்கெல்லாம் உவமை யார் வகுக்க வல்லார்? இந்த 2 திருவடிக்கே 1000 கோடி காமர் வேணும்னா அவனுடைய திருமேனியனுடைய அழகை எங்கேயா சொல்றது?
சூழுதல் வேண்டும் தாள்கள். அவன் வைக்கத்தை விட்டு சொல்றான், என்னுடைய கால்கள் சிறப்புடையதாக இருந்தா இந்த முருகனை வலம் வரணும். சூழுதல் வேண்டும் தாள்கள், தொழுதிடல் வேண்டும் அங்கை, தாழுதல் வேண்டும் சென்னி, துதித்திடல் வேண்டும் தாளு, ஆழுதல் வேண்டும் தீமை எல்லாம் அகன்றிட, இவன்க்கு ஆளாய் நான் வாழுதல் வேண்டும் நெஞ்சம், தடுத்தது மானம் ஒன்றே. இது போர்க்களமா போயிடுச்சு. இல்லைன்னா இவனுடைய திருவடியில விழுந்து என்னையும் ஏத்துக்கப்பா அப்படின்னு நான் சொல்லணும். இவனுடைய இந்த அழகான இந்த திருவடிகளை நான் சுற்றி வரத்துக்கே என் கால் சூடுதல் வேண்டும் தாள்கள், தொழுதல் வேண்டும் அங்கே, எங்கள் ரெண்டு கைக்கு இருக்கிற பயனு இது வரைக்கும் எத்தனையோ கரப்பட்டிருக்குது, எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கு, அத்தனை பாவம் நீங்கிறதுக்கு எதிர்த்தார் போல முருகனை பார்க்கிறேன், அவளை பார்த்தது இந்த ரெண்டு கையும் தீக்கி நான் உச்சியில குவித்தன்னா என்ன போதுமே. தாழுதல் வேண்டும் சென்னி, இந்த தலை தாழணும், இது வரைக்கும் இது தாழ்ந்ததே கிடையாது, யாரை பார்த்தும் இது வணங்கினது கிடையாது, ஆனா இந்த முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தலை தானா தாழணும் தாழணும்னு ஆசைப்படுது. முருகனுக்கு முன்பாக இந்த சென்னியானது தாழுதல் வேண்டும், துதித்திடல் வேண்டும் தாழு. இந்த நாக்குக்கு இருக்கிற பயன் அவன் பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவன் புகழை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் சொன்னாங்க இந்த சூரபத்மன் ரொம்ப தீமை செஞ்சிட்டான், சூரபத்மன் ரொம்ப பாவம் பண்ணிட்டான், இந்த சூரபத்மன் பண்ண பாவம் யார் சொன்னது? ஜெயந்தனை கொண்டு வந்து சிறையில் வச்சிடான், இங்கே பாரு நான் அதெல்லாம் பாவமாவே நினைக்கல, ஏன் தெரியுமா? அதனால தானேயா இன்னைக்கு நான் முருகனையே பார்க்குறேன். இந்த முருகனை பார்க்கறதுக்கு இப்படித்தான் வரணும்னா நான் எவ்வளவு பாவம் கூட செய்ய தயாராக இருக்கிறேன், எனக்கு முருகன் மட்டும் தரிசனம் தருவானாக இருந்தால் அப்படின்னா நானா பாவம் செஞ்ச, எனக்கு கிடைச்ச பேர் யாருக்காவது கிடைச்சிருக்குமா? என் கூட நேருக்கு நேரா வந்து நிற்கிறார் யார், இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றான். அழுதான் தொழுதான் முருகர் பார்த்தாரு, சரி வேலை முடியணும், பையன் ரொம்ப மூவ் ஆயிட்டான், இப்ப காரியத்தை முடிக்கணும்னா இந்த போற ஒரு அளவுக்கு முடிவுக்கு கொண்டாந்து இவனுடைய தபத்தின் பயனை உனக்கு கொடுக்கணும், தபத்தின் பயனு கொடுக்கணும் அப்படின்னாரு. திரும்பவும் பழைய வடிவத்துக்கு வந்தார். திடீர்னு உனக்கு நினைப்பு வந்தது, என்ன மாய நடந்தது இங்கே தெரியலையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியலையே என்று, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் அந்த முருகன் என்னை நிச்சயம் கொன்று போட்டு விடுவான், எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது, இவ்வளோ பெரிய மாயத்தை செய்ய வல்லவன் இவன் சிவபெருமானின் மகன் அல்ல, இவன் தான் சிவபெருமான். அப்போ நாம் சிவபெருமானிடமிருந்து வேறுபட்டவன் என்பதனாலே என்னுடைய வரத்தை சொல்லி பேசினேன், இல்லை இவன் நிச்சயம் என்னை கொன்று போட்டு விடுவான், ஆகையினாலே தப்பிக்க வேண்டும் என்று அங்கும் இங்கும் திரிந்தான். முருகர் துரத்தி எங்கே போனாலும் அடித்தார், எந்த மாய வடிவெடுத்தாலும் அடித்தார். கடைசியில் பார்த்தான் சென்று கடலுக்கு நடுவிலே பெரிய மாமரம் போல் நின்றான். அது எப்படிப்பட்ட மாமரம்? தலைகீழ் மரம், தலைகீழ அடிக்கிற மரம், மேலே வேறு கீழே கிளை எல்லா கிளையும் இப்படி தொங்குது, அப்படி ஒரு மரமாக நின்னான். எப்போவுமே மரம் எப்படி இருக்கும்? கீழே இருக்கும், அதுக்கு கட்டளை எங்கே பிறக்கும்? வேர்லேருந்து பிறக்கும். மரத்தில் இலையெல்லாம் வாடிச்சுன்னா வேரில் தான் தண்ணி ஊற்றணும், இலைக்காக போய் ஊற்றணும், வேருக்கு தான் தண்ணி ஊற்றணும், எல்லாம் வேரில் தான் கட்டளை. இப்போ நமக்கு எங்கே கட்டளை பிறக்கும்? நமக்கு இங்கே பிறக்கும், மரத்துக்கு கீழே, நமக்கு மேல. அதனால நாமெல்லாம் தலைகீழ் மரம், நமக்கு என்ன பேருனா தலைகீழ் மரம்னு பேர், அதனால தான் தலைகீழா நின்னான். இப்போ கூட சொல்லுவாங்கள்ல என்ன வாழ்வதுன்னு தெரியாது, தலைகீழா நிற்கிறான் அவன், சொல்றாங்கல்ல தலைகீழ் மரமா நின்னான். முருகர் சொன்னார், நல்ல சௌரியமா வந்து நின்றுட்ட, அங்கேயும் இங்கேயும் ஓடாம வந்து நின்றுட்டேன்னு.
அழகாக வேலை எடுத்து சொன்னார். என்ன உண்டோ எப்படி செய்யணுமோ அப்படி செய்துட்டு வாழ்னார். அவ்வளோதான். வேல் போச்சு அங்கேருந்து. இவன் அதுக்குள்ளே கிளம்பி வேற எங்கேயாவது போகலான்னு நினச்சான். வேல் வர ஸ்பீடுக்கு எங்கேயும் கிளம்ப முடியாது. இந்த உலகமெல்லாம் ஒளி வெள்ளமாயிட்டு கண்கள் கூசின. அவ்வளவு வெளி ஒளி, அதனுடைய காற்றின் வேகம் கடுமையாக இருந்தது. அத்துணை வேகமாக வந்தது, கனலை கக்கி கொண்டு வந்தது. வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளைங்கிற மாதிரி வாரி சுவரிட கடல் வத்தி போச்சு. அப்படி வந்தது, அந்த வெப்பத்தோடு வந்தது. அந்த மாமரத்தை இரு கூறாக பிளந்தது. எல்லாரியா கவுஞ்சகிரிய தூள் தூளாக்குச்சு, ஆனா மாமரத்தை ரெண்டாம் கரெக்டா பிளந்தது. ஏன்? அது ஆணவம். ஆணவத்துக்கு இரு கூறு, ஒன்னு அகங்காரம், இன்னொன்னு மமகாரம். ஒன்னு யான், இன்னொன்னு எனது. ரெண்டு கூறா பிளந்தது. அதனாலதான் ரெண்டு கூறு, ரெண்டும் பிளந்தது. ரெண்டா பிளந்தவுன்னிய ஒரு கூறு மயிலாயிற்று, ஒரு கூறு சேவலாயிற்று. இத தாங்க அவன் தவத்துல கேட்டான், மறந்துட்டான். பெருமானை தாங்குவதற்கும் அவனுக்கு கொடியாக இருப்பதற்கும் அருள் செய்கன்னு தான் கேட்டான் தவத்தில். பதவியெல்லாம் வந்தவனை மறந்துட்டான். ஆணவம் வந்த பிறகு மறந்தான். அப்படி அந்த சேவலும் மயிலும் ஆணவனோட பிறகும் கூட அந்த போர் நோக்கத்தோடு வந்தான். கருணையோடு பார்த்தார் சாமி, பக்கத்தில் வந்து நின்றுச்சு. இப்போ ஏற்கனவே மயில் மேலே இருக்கார் இல்லையா, மறந்துடக்கூடாது கதையை. ஏற்கனவே மயில் மேல இருக்க கொடி அக்னி ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார், அக்னி இந்திரா உங்களுடைய பழைய நிலைக்கு திரும்புங்கள்னார். ரெண்டு பேரும் பழைய நிலைக்கு வந்தாங்க. தயாரா இருந்த சூரபத்மன் மயில் வந்து நின்றுச்சு. தாங்கி கொள்ள முருகன் ஏறிக்கொண்டார். கையிலே அந்த கொடி அற்புதமாக வந்து நின்றது. கொக்கரகோ அப்படின்னு கூவினார். கொக்கரக்கோ அப்படின்னா கொக்கு, அருள்கோ கொக்குனா மாமரம்னு அர்த்தம். அது ஒவ்வொரு நாள் காலையிலையும் அந்த சேவல் கொக்கரக்கோன்னு கத்துறதுக்கு என்ன பொருள்னு சொன்னா, மாமரத்தை அறுத்த செல்வனே, மாமரத்தை அறுத்த செல்வனேன்னு முருகனை கூப்பிடுது. கொக்கு அருள்கோ கொக்கரக்கோ அப்படி அந்த பக்கம் அப்படி சேவல் வந்தது. கச்சியப்பர் சொன்னார், சூரபெருமனுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா, தீயவை புரிந்தாரேனும் முருகவேள் திரு முன்பு உற்றால் தூயவர் ஆகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ. இது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமா, எத்தனை விதமான பாவங்கள், எத்தனை விதமான வினைகள், எத்தனை விதமான வினை துன்பங்கள், கவலைப்பட வேண்டாம் சார். எனக்கு வாழ்க்கையில் வந்த கஷ்டம் மாதிரி யாருக்கும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம், எப்படி இருந்தா என்ன, எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தா என்ன, எத்தனை இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம். இந்த பார், நீ கொடுத்த இந்த பிறப்பு எடுத்த, நீ கொடுத்த இந்த வாழ்வு வந்தது, நீ கொடுத்த இந்த லைஃப் ஸ்டைல் இப்படி ஆச்சு, அவ்வளோதான். இப்போ நீ தான் எனக்கு, நீ இதை எப்படி சரி பண்ணுவியோ, இதை சரி பண்ண மாட்டியோ, இதை என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்றை விட மாட்டேன், இதுதான் வேணும். தீயவை புரிந்தாரேனும் இந்த முழு சரணாகதி அது ஒன்று தான் முருகனுடைய முழு திருவருள் பெற்றுத்தரும். தீயவை புரிந்தாரேனும் உம்மை புரிந்தாரேனும் அவர்களுக்கே செய்வானே, நல்லது நினைக்கிறவங்களுக்கு விடுவார அவரு. தீயவை புரிந்தாரேனும் முருகவேள் திரு முன்பு உற்றால் முருகா 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 எங்கள் அப்பா பா, எத்தனை எத்தனையோ பார்த்துட்டப்பா, எத்தனை எத்தனையோ அனுபவிச்சிட்டப்பா, எல்லாத்தையும் பார்த்துட்ட. நீ கொடுத்த தான்ப்பா இந்த பிறப்பு, இந்த பிறப்பில் நீ எல்லாத்தையும் கொடுத்த, உன்னை நினைக்கவும் கொடுத்திய, அதுக்காகவாவது உனக்கு நான் நன்றி சொல்லணும்ப்பா. தீயவை புரிந்தாரேனும் முருகவேள் திரு முன்பு உற்றால் தூயவர் ஆகி அவர்கள் தூய்மை அடைந்து விடுவார்கள். வேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயாவும் வேண்டும் கொல்லோ. இது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமா,
நல்ல தெளிவாக தெரிகிற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கணுமா? மேலை தொல்கதி அடைவர் எங்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ, நிதர்சனமாக தெரிகிற ஒரு ஒன்றுக்காக எதற்கு ஆராய்ச்சி செய்யணும்? தேவையில்லை. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு முன்னால ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி கேட்கிற கட்சி அப்பர், மாயையின் மகனும் என்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான். மாயையின் மகனாக இருக்கக்கூடிய சூரபதுமன் செய்யாதது உங்களுக்கு தெரியாது, எவ்வளவு செஞ்சிருக்கான். அந்த மாயையின் மகனாக இருக்கக்கூடிய சூரபதுமன் அத்தனை செய்தும் கூட அவனுக்கு சுவாமி எத்தனை அருள்நலம் புரிந்தார். அவன் சூரபதுமன் 1008 அண்டங்களுக்கு அதிபதியாக இருக்கிற பொழுது 1008 அண்டங்களில் இருந்தவர்களும் அவனை வணங்கினார்கள், அவனுக்கு வணக்கம் செலுத்தினார்கள், அவனை போற்றினார்கள். ஆனால் எதற்காக? சந்தோஷமாவா? இல்ல, பயந்து அஞ்சு நடுங்கி தீமை புரிந்து விடுவானோ என்று அஞ்சு 1008 அண்டத்தில் இருந்தவங்களும் அவனுக்கு வணங்கினார். ஆனால் அவனே முருகனிடம் வந்து சேர்ந்த பிறகு, இப்பொழுது அவன் மயிலும் சேவலுமாக ஆன பிறகு, கோடான கோடி அண்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று கோடான கோடி அண்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த அசுரனை மயில் வடிவத்திலே வணங்குகிறார்கள் முருகனிடம் சேர்ந்த காரணத்தினாலே. ஆகையினாலே தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ, நீ முருகன்கிட்ட போய் நில்லு, அவன் திருவடியை பிடிச்சிக்கோ, முருகான்னு சொல்லு, சரவண பவான்னு 6 எழுத்து மந்திரத்தை ஓது. என்ன உனக்கு வர துன்பம் எல்லாம் உன்னுடைய வினைகளினால தானே அத்தனையும் பொடி பொடி ஆக்கிடுவான். நம்முடைய கண்மத்தை வெல்லக்கூடிய வல்லமை முருகனுடைய வேலுக்கு உண்டு. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. ஆகையினாலே இந்த வேலும் மயிலும் இருக்கிற பொழுது நமக்கு என்ன அச்சம்? ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணிய பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை சாடும் தனிவேல், ஆடும் பரிவேல் அணி சேவல், ஆடும் பரி வேல் அணி சேவல், ஆடும் பரி, ஆடும் பரி என்ன? மயில். ஆடும் பரி மயில், மயில் சேவல் நடுவுல வேல், ஆடும் பரி வேல் சேவல், மயிலுக்கு சேவலுக்கு நடுவுல வேல். ஏன்னா அதுதானே ரெண்டாக்குச்சு. ஆடும் பரிவேல் அணி சேவல், சேவல்னா காவல்னு அர்த்தம். சேவல்னா என்ன அர்த்தம்? காவல், துணைன்னு ஒரு அர்த்தம். ஆடும் பரி, பரின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல? குதிரைன்னு தான் பொதுவாக அர்த்தம், ஆனால் இந்த இடத்துல மயில். மயில் ஆடும் பரி, ஆ டு இம் அ உ இம் அகர உகர மகரம் ஓம் எடுத்த உடனே கந்தர் அனுபூதி. ஓம் ஆடும்னா ஓம், அது மறைப்பொருள். ஆ டு உ ம அகர உகர மகரம் ஓம் அர்த்தம். ஓம் ஆடும் பரி, ஓம் மயில் வேல் சேவல்னா துணைன்னு அர்த்தம். ஓம் வேலும் மயிலும் துணை, அதான் மந்திரம். ஆடும் பரிவேல் அணி சேவல்னா முதல் வரிக்கு என்ன அர்த்தம்னா வேலும், ஓம் வேலும் மயிலும் துணை அர்த்தம். என்ன பயம் இருக்கு? ஒரு பயமும் கிடையாது. அந்த திண்ணிய மயில் முருகனை சுமந்து நிற்கிற அந்த பெருமிதத்தோடு நின்றுதான் சூரபதுமன் சொன்னானா, அப்பவும் எனக்கு பெருமை, அதை விட இப்பத்தான் அதிக பெருமை அப்படின்னு நின்னானா சூரபதுமன். அவனுடைய வாழ்வு பெருவாழ்வு இல்லவா? எப்படிப்பட்ட வாழ்வு? முருகனை சுமக்கின்ற வாழ்வு. அதுக்கப்புறம் ஒருத்தரையும் கிட்டக்கவே வர உள்ளியா? அவன் நான் தான் சுமப்பேன், இந்த மித்த மயிலெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்கன்ட்டார். அதனால தான் இந்திரனை, முருகனுக்கு 3 மயில், பிரணவ மயில், இந்திரன் மயில், நம்ம சூரபதுமன் மயில். அப்படி அற்புதமாக அந்த
மயில் மேல் ஆரோகணித்து அந்த சேவர் கொடியோடு நிற்கிறான். தேவர்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் என்னத்தை சொல்கிறது? இந்த திருமாலைக்கு எப்படி இருக்கும், இந்த நான்முகனுக்கு எப்படி இருக்கும் சாமி? நினச்சி கூட பார்க்க முடியலையே சாமி, நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்வு தத்தீரே. எங்களுக்காக தனியாக நின்று இந்த ஒரு போரை எத்தனை அற்புதமாக செய்தீர்கள், எங்கள் வாழ்வை வளம் வரச் செய்தீர்களே பெருமானே என்று சொல்லி உச்சிமேல் கை குவித்து முருகா 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 என்று உணர்ச்சி பெருக்கினாலே பலரும் மயங்கி விழுந்தார்கள் முருகனுடைய பெருங்கருணையினாலே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியழையிலே முருகன் வீற்றிருந்து காட்சி தருகிறான். அந்த நினைவை நம்முடைய உள்ளத்திலே தாங்கி கொண்டு நாம் சென்று நாளைய தினம் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிக்கு தொடக்கம், தெய்வ யானை திருமணம் நாளைய தினம் தொடங்குகிறது. அன்பர்களெல்லாம் வந்திருந்து இந்திரன் தன்னுடைய நன்றி கடனை எப்படி செலுத்துகிறான் என்பதையும் அற்புதமான முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய வரலாறும் நாம் தொடர்ந்து நாளைய தினம் காண இருக்கிறோம் என்று சொல்லி, ஓம் சரவண பவ, 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 திருச்சிற்றம்பலம் முருகன் சூரபத்மனை பெருவாழ்வு பெறச் செய்த தினம் ஆறாவது நாள். அந்த ஆறாவது நாள் தான் சஷ்டி என்று சொல்லப்பெறுவது. முருகன் பெருவாழ்வு தந்த நாளை, சூர சம்ஹாரம் செய்த நாளை கந்த சஷ்டி என்று சொல்வார்கள். மிக அற்புதமாக முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்ததை நீங்கள் பார்க்க வேண்டும். சூரனை பெருவாழ்வு பெறச் செய்த இன்றைய தினம் சஷ்டி என்பதை நாம் எத்தனை அற்புதமாக பெருமான் அதை நமக்கு அமைத்து தருகிறார். அவருடைய கருணை என்னன்னு சொல்கிறது, அமாவாசையிலிருந்து அந்த ஆறாவது நாள் சஷ்டி என்று சொல்லப்படுகிற தினம்தான் இந்த பெருவாழ்வு வந்தது. இந்த சஷ்டி இன்றைக்குத்தான் நடந்து தான், இன்றைக்கு ஒரு எதேச்சியாக நம்ம ஒன்றும் அப்படி அமைக்கலை, அது தானாக வந்து முருகனுடைய கருணை, பெருங்கருணை. நினைத்தவருக்கு நினைத்தவாறே அருளுகின்ற வல்லவன், நல்லவன், உயர்ந்தவன், பெருமையுடையவன், கருணையாளன். எத்தனை புகழ்ந்தாலும் முருகனுடைய பெருமைக்கு அது ஈடாகாது. அப்படிப்பட்ட முருகனுடைய இந்த புராணத்தை கேட்கிற உங்கள் வாழ்வில் எல்லா விதமான வளமும் நலனும் கூடும், பல்வேறு விதமான நல்ல திருப்பங்கள் நிகழும். உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று நீங்கள் எண்ணி இருக்கலாம், அவையெல்லாம் தீர்ந்து போகும். முருகனுடைய கருணையை நம்புங்கள், நல்லபடியாக அவற்றையெல்லாம் சரி செய்து தருவான் என்று சொல்லி இன்றைய தினம் வந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6 மணிக்கு நாம் இங்கே கூடுவோம். சுக்கிநிகேதன் ஆர்ட் அகாடமியில் இருந்து மாணவர்கள் வந்து திருப்பு வழிசிக்கின்றார்கள், அதைத் தொடர்ந்து நாம் கந்தபுராணத்தை கேட்க இருக்கிறோம். இன்னும் 5 தினங்கள் இங்கே கந்தபுராண நிகழ்வு இருக்கிறது. இந்த 5 தினங்களும் பல அற்புத நிகழ்வுகளெல்லாம் நாம் காண இருக்கிறோம். கந்தபுராணத்தினுடைய அந்த 2 திருமணங்கள், அதுவும் நிறைவாக நாம் காண இருக்கிற வள்ளி திருமணம், வள்ளி சன்மார்க்கம், ஆன்மாவை முருகன் எவ்வாறு ஆட்கொள்ளுகிறான், தேடி வந்து ஆட்கொள்ளுகிறான். நாம் அவனை தேடி போக வேண்டியதில்லை, வள்ளியை தேடி வந்தவன் அவன். அந்த திணைப்புணத்திற்கு அவளை எளியவள், அவ்வளவு எளிமையாக இருந்தவளை இவன் எளிமை எளியனாக வந்து தேடி வருகிறான். அப்படிப்பட்ட அவனுடைய கருணையை புரிந்து கொள்வதற்கான திருமணம் அந்த வள்ளி திருமணம். நாம் நிறைவு நாளிலே பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை பூர்த்தி செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6 மணிக்கு சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.